மஞ்சத்தண்ணி மூஞ்சிலையும் படக்கூடாது வேட்டிலையும் படக்கூடாது. யார் அப்படி படாம தூக்கி கொண்டு போய் சாமி உள்ள வைக்கிறாங்களோ அந்த பார்ட்டிக்கு 5000 ரூபாய் அந்த பார்ட்டி மேல படங்கள் அவனுக்கு 5000 ரூபாய் அதான் சரி. இன்னொன்னு கேட்டுக்க, போன தடவை நடந்து கூத்து மாதிரி மஞ்சத்தண்ணில சுண்ணாம்பு கலக்கிறது, வீங்கான உடச்சி கலக்கி மூஞ்சிய பதம் பேக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டீங்கன்னு வை மிலிட்ரி பட்டாளத்தோட பாயிண்ட். ஏய் மாப்பிள்ள, வட்ட வட்டம் அந்த பசுமன் குரூப் முனுசுதான் அடிச்சுக்கிறீங்க. இந்த வாட்டி அவனி அடிக்கிறான், அந்த 5000 அடிக்கிறான் பாத்துக்கப்பா. நீங்க காசு கொடுத்தாதான் வீட்டுல கரு சோறு, இல்லனா பழைய சோறு தான். என்ன அப்படி சொல்லிவிட்டு பெரிய பெரிய சட்டை பையிலே அட்டை பையிலே அம்புட்டு படத்தட ஜெயிக்கிற பண்ண அம்புட்டுக்கு இன்னைக்கு ராட்டுக்கறி கோழிக்கறி இல்ல. என்ன நான் குத்து குத்துறாங்க பாரியா, ஒரு ரவுண்டு மட்டும் போட்டு உள்ள இறங்கணும்னு வச்சுக்க, எல்லாம் நாம தாண்டியே. டேய் கடுப்பை தவிரம், காதுட்டுக்கு வழி இல்லை. தூங்க அடிச்சிருந்தாலும் பரவாயில்லடா, அவள் தங்கச்சி அடிச்சுட்டு போயிட்டாளடா. அவளால் 5000 ரூபாயும் போச்சு, திருவிழா கூத்தும் போச்சு. டேய் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் குட்டாச்சி காலை உடைக்கிறதா இல்லையா பாரு. தூங்க மரவாயில்லப்பா, குட்டாச்சி இருக்கால கீழே தெருவில் ஒருத்தனோட மல்லு கட்டி நின்னா பாரு, விட்டா ஏற்றி கொண்டே இருப்பா. யோ அம்மா சே, உன் அப்பனு வேணும் வர்றாங்க பாரு. யோ உன் அக்காந்த கூட வர்றேன். பெரியப்பா வேணி உன்னை தான் தெரிய வந்துட்டுருக்கா. இல்லை அசத்து தூங்கிட்டு போய் எழுப்பி கூடி வர பூனி வர தான்ப்பா. ஐயோ நல்ல நாள் பொழுதுமா கறி எடுக்க காசு தரேன்னு சொல்லியிருந்தேன், வரலாற்றுலேயே முதல் முறையாக பெட்டு கட்டி தோத்து உட்காந்துருக்குண்டா. அங்கே யாரு கரகாட்ட கனக கரகாட்டக்காரி நெஞ்சில் ஊற்ற கூட காசு இல்லாம பெட்டீங்களா பார்த்து தேம்போதை ஏற்றிக்கலாம். டவுசரில் பார்த்தியா காசு? ஆமாண்டா. ஊரே காரி துப்புது, கரகாட்ட காரியை கட்டி பிடிச்சு டான்ஸ் எருமை. ஏ தப்பா கரகாட்ட காரிக்கு பிடிச்சிருந்துச்ச? அவளுக்கு தேன் பிடிக்கும், வேற யாருக்கும் பிடிக்காது. ஊர்ல ஒருத்தரும் உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. யாருக்கு வேணாம் இந்த ஊர்ல பொண்ணு? வாடி சாப்பிடுறியா? அதை அந்த பண்ணிக்கு போடு, திங்கறத பாரு. ஏண்டா எங்க நினைச்ச அவ்வளோ? அப்படியே திரும்பி ஓடி போயிரு, உன் முகரத்தான் பேத்திருக்கணும். உனக்கு பதிலாக அண்ணன் தான் சிக்கினேன். எங்க பேரு பாப்போம். நல்ல நாள் அதுவும் எங்க அண்ணன் வீட்டுல கடுக்கு நாய். எங்க அண்ணன் அடிச்சு காசு பிடிங்கிருக்கேன் கலைவாணி பையன். ஏய் கறி எடுத்துட்டு வா. வாமா உளரு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கறிச்சோறு ஒருவா சாப்பிட்டு போறியா? சாப்பிட்டேன் மாமா. அடியே உன் நடிப்பு நாடகம்லாம் எங்களுக்கு தெரியும். உன் சத்துக்கு மஞ்சள் தண்ணியில சுண்ணாம்பு கலந்து அடிக்கிற, உன்னால 5000 போச்சு. உன் அண்ணன் கிட்ட வசூல் 3000, 2000 இன்னும் உன் கணக்குல இருக்கடியே. ஏய்
மிதிச்சண்ணா வயசுக்கு வந்த பிள்ளைய வாடி ஓடின்னு பேசிட்டு இருக்க அறிவில்ல. ஆவனா நீ என்ன கறி எடுத்துட்டு உள்ள போயிடுற, எடுத்துட்டு வா. ஏமா நின்றுட்டு இருக்க, உள்ள வந்து உட்காரு. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா, பவுடர் போட்டு கவுக்க பாக்குறியா? திருப்பூரி என்ன வார்த்தை பேசுற, பேசுறத பாரு. திண்ணிப்பைய சின்ன ஊர்ல ஆசிட் ஊத்திடுவனு உனக்கு. என் தப்பத்தான், வெளியில வா. என் நாய் விட்டு கடிக்க விடுறேனா இல்லையா பாரு. ஏய் எதுக்கு இவ்வளவு அங்காரம்? அவங்க ஆம்பளைங்க, இன்னைக்கு அடிச்சுக்கோங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. நீ சாப்பிட்டு போடி. இவ்வளவு ஆளுன்னு இவ்வளவு கூப்பிட்டு சோறு போடுவியாக்கும். ஈரல் கேட்டல, எடுத்துட்டு வா. ஏய் எந்திரிச்சு போ. ஒரு கிலோ கறியும் தின்னு முடிச்சாச்சு, இன்னும் தட்டை நக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். உன் கல்யாணத்துக்கு ஒரு பவுன் யோசிச்சு வச்சிருந்தேன், உனக்கு ஒரு தாம்பால தட்டு கூட கிடையாதுரே. ஐயோ ஒரு பவுன் போச்சு, என் பிள்ளைக்கு எப்படித்தான் கல்யாணம் பண்ண போறனோ. காக்கா சம்பாதிக்க வக்கல்ல தட்டை நக்கிட்டு உட்காந்துருக்கான் தின்னிப்பைய உள்ள. போ என்ன கிளவி அடிச்சு எனக்கு தெரியா இது சொந்தக்காரன்னு சொல்லிட்டு திருவிழாவுக்கு வந்தேன் கிளவினே போட்டிருக்கேன். அவன் எந்த வீட்டுக்கு வந்தவன், இதுக்கு எவனெல்லாம் கூட்டாலும் எனக்கு இப்ப தெரிஞ்சவனுடா இல்லன்னு வச்சுக்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு? உனக்கே தெரியும் ஊர்ல ஒருத்தன் களமாட்டி போறா, சும்மா விட கூடாதா? கிளவிய சாவு விட்டு கூடாதா? என் பாரம்பரிய போலீஸ் ஸ்டேஷன் வாசல் மிதிச்சது இல்லையே. உட்கார் மறைச்சுக்கினேன். பாத்திய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு விஷயமா வந்த கலவணிப்பையலோட கலவணிப்பையில நம்மள உட்கார வச்சிடறாங்க. ஹலோ யார கலவணிங்கற? உங்களை தான் கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்கோம். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? என் தண்டைச்சி எம்முக்குட்டி மோதரா அம்புடி கவனிப்பினாடியா முக்குத்தி மோதரா ஆல் ஜோல்ஸா? யோ இங்க வாயா, இந்த வந்துட்டேயா? உனக்கு ஒரு தனியா சொல்லணுமா? சத்த தெருவுக்கு போயிட்டு அப்படியே எஸ்பி விட்டு கிளம்புங்க. உழவர் சந்தை பக்கத்துல பார் வச்சிருக்கேன். மாசம் மாசம் இவங்களுக்கு நான் சந்தா கட்டணும். அது இல்லாம சரக்கெல்லாம் ஓசியா கொடுக்கணும். இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறமும் பார நைட்டு ஏண்டா லேட்டா போட்டேன்னு என்னைய கூட்டு வந்து உங்களை எல்லாம் உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறேன். போலீஸுக்கு சறுக்கு ஃப்ரீயா? எங்க இருந்தியா வர்ற?
சரக்கு மட்டும் இல்ல சைல்டிஸும் ஃப்ரீயா கொடுக்கணும். போன வாரம் மீனை நான் சரியா வறுக்கலன்னு என்னை இந்த நடுகால வச்சு 8 போலீஸ் வர்த்தாங்க. இந்த ஸ்டேஷன்ல கரண்டி ரொம்ப நீளம். குட் மார்னிங் சார். பெரிய சண்டீரோ சார், பழனி சப் இன்ஸ்பெக்டர் மச்சன. பழனி சப் இன்ஸ்பெக்டர் மச்சனா? நாட்டாயன் மச்சனா? நீ ஆமா சார், எங்க அக்கா தானே பேசியிருக்கு, பரிசும் போட்டாச்சுல. நாட்டாயன் ரொம்ப நல்ல பையன், சென்னையில் நம்ம கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்தாப்புல. கொடுத்து வச்சோம் பாவன், பழனியில் நல்ல போஸ்டில் இருக்கான், நல்ல காசு சம்பாதிக்கிறான். நீ மட்டும் என்ன பிச்சை எடுக்கிற, எங்களை பிச்சை எடுக்க விட்டு நல்லா கொளுத்து போய் தானே தெரியுது. சார் நல்ல காசு பாப்பாப்பில்லையா சார்? இதுக்குள்ள வந்து பாரு, அப்போ தெரியும் எம்புட்டு காசு, எம்புட்டு வருமானம், எம்புட்டு அதிகாரம்னு. லேசுப்பட்டதில்ல, காசா முக்கியம், கடமை. மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை, கடமை தான் முக்கியம். ஐயோ, இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னைக்கு நைட்டு சரக்கடிக்கிறதுக்கு போலாம், அப்புறம் குடிச்சிட்டு செத்து போலாம். இல்லைங்கய்யா, நீங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல் அடிக்குது. அப்புறம் இந்த கிளம்பிட்டேன் ஸ்டேஷன்ல 8 பேர் எல்லாத்துக்கும் லைன் ஜூஸ், உங்களுக்கு சீனி இல்லாத காப்பி, இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன இனிமே அப்படியே திரிஞ்சேன்னு வையு, ஊர்ல ஒருத்தரும் மதிக்க மாட்டேன். அதான் நான் போலீஸ்ல போய் சேரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற, நீ பாலிடெக்னிக்ல படிச்ச, அதுக்கு எவன் காலம் பூரா என்ன இன்க்ரீஸ்மா அழவியா? கேளுமாமா, போலீஸ மட்டும் போயிட்டோன்னு வையு, புக்ஸ், பெல்ட், அயன் பண்ண யூனிஃபார்மு, கழுத்துல சங்கிலி, காசு, பணம், மரியாதை, கேட்ட உடனே பொண்ணு, பத்தா குறைக்கு ஃப்ரீ மாப்பிள்ள, சரக்கு ஃப்ரீயா? ஆ உண்மையில? ஆ அப்படியே வாழலாம் மாப்பிள்ள. எங்கள் அக்காளுக்கு பார்த்துருக்காங்களே மாப்பிள்ள, அவன் ஒரு ஆளா, அவன் மட்டும் போலீஸ் இல்லைன்னா யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? போலீஸ்னா வேற லெவல் மாப்பிள்ள, நம்ம எனத்துக்கு அப்படியே செட் ஆகும். ஆமாடா சல்லிப்பாயில எங்காவது யாரா? ஏய் ராஸ்கா, சைலண்டா இருந்துக்க, என் மாப்பிள்ள போலீஸ் ஆக போறான், பிச்சு விடுவான் பிச்சு. நீ தூங்குடி என் செல்ல. லே குப்பை, சரக்கு ஃப்ரீ தானா மாப்பிள்ள? மாப்பிள்ள சொல்லு போது அப்படியே புள்ள அடிக்குதுடா. நீ போலீஸ் ஆகுறானா? உன்னை போலீஸ் ஆக்குறேன்டா, சத்தியன்டா, அதுக்கு இப்பவே பார்க்கிறேன்டா. போதுடா அடிக்கிறான், ஓடுறான், ஓடுறான்.
விளையாட்டு மூணு நாளா செத்துருவோம்டா. ஐயோ ஜங்கல காவணி போறீங்கல்ல வாண்டறல்ல, நான் வேலை போகணும்டி. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வா வந்து உட்காரு. உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? என்ன பொண்ணு பார்க்க வராங்கடியே. உன்னேவா? என்ன உன்னேவா, வா சூப்பரா தலை செய்ய விடு. அதான் வீட்டுக்குள்ள இவ்வளவு கூட்டமா? ஆமா. மாப்பிள்ள எந்த ஊருடி? சின்னமன்னூர். அங்க மளிகை கடை வச்சிருக்காங்களாம். அங்க ஃப்ரிட்ஜ் இருக்கான், கூல் ட்ரிங்க்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்களாம். எப்ப வராங்க? என் நேரம் வந்திருப்பாங்க. சீக்கிரம் செய்ய விடு, நான் போய் சேலையை கட்டிக்கணும். இதுதான் பொண்ணா? அப்படிதான் தெரியுது. தேனியில அடகு கடை வச்சிருப்பாங்களே, அவங்க வீட்டு பொண்ணு மாதிரில வெளுத்து கிடக்கு. ஏன் கருவாச்சியா பொண்ணு கட்டணுமா உங்களுக்கு? நாலு வீடு தாண்டி கருப்பா ஒரு குந்தா நீ உட்காந்துட்டு இருப்பா, அவளை போய் பார்க்க வேண்டியதானே. சும்மா ரெடி. என்னடி இந்த பேச்சு பேசுறாவ? இவன் ஆத்தா கம்பத்துக்காரில இதை விட பேசுவா. அடியே நீ இப்படியே வா அடிச்சு தெரிஞ்சான்னு வை, உன்னை ஒருத்தனை கட்ட மாட்டேன். அப்புறம் குட்டாச்சி நீ இப்படியே தான் தெரியணும் ஊருக்குள்ள. எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்கே. இருடி ஏய் விடுடி. எதுக்கு கோவப்படுறவ? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். மாமன் கிட்ட அப்படிக்கு இப்படி கொஞ்சி பேச கத்துக்கிட்டு இருந்தானு வை, பாக்குறவங்களும் அப்படியே பொண்ணுன்னு நம்பி இருப்பாங்கல்ல. அதோ எதுக்கு உனக்கு இந்த ஹீரோ பர்ஃபார்மன்ஸ்? உன் முகர கட்டைக்கு இதெல்லாம் செட் ஆகல, கிளம்பு. அடியே எங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், உன்னை பொண்ணு பார்க்க வரவகிட்ட உன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செல்ஃப் எடுக்காதடியே. உன்னை எங்கிட்டு கூட பார்த்தாலும் அப்படியே வெள்ளை அடிச்ச வடிவேல் மாதிரி தான் இருப்பேன். உன் மாப்பிள்ளக்காரன் அப்படியே தெரிச்சு ஓடுறானா இல்லையா பாரு. என்னடி சீவு, முனிசு எங்க பெரியப்பன் உன்னை போலீஸ்ல சேர்த்து விடுவானு எனக்கு நம்பிக்கை இல்லை. லேய் மாமா லேஸ் பட்டாளா? அவர் மிலிட்டரிக்காரரா? அதெல்லாம் கரெக்டா பார்த்து நமக்கு முடிச்சு விட்டுருவாப்ல. யாரு அந்தாளா மிலிட்டரியில் வந்துருப்பாப்லங்கிறா? எனக்கு என்ன வந்தாலும் பீகார்ல முறுக்கு சுட்டு வச்சிருப்பாப்லன்னு தோணுது. பாருயா போட கருவா பயல, எவ்வளவு சித்தாளு சட்டியை சமந்துட்டு வருவா, அவளை போய் கட்டு. என்னாச்சு பண்ணிக்கு பட்டு வேட்டி கட்டி கூட்டு வந்துட்டாங்க, அதுக்கு மலர பிடிக்கலையாமா? எனக்கு நான் கக்க பக்கன் சிரிப்பே தலங்கடா. இவனுக்கு வேற வேலை வைக்கணும். மாப்பிள அவன் ஆம்பளடா மாப்பிள, அவளை பார்த்து வந்து யாருன்னு புரிஞ்சு போய் எஸ் ஆயிட்டான். பாக்கலாம் பரவ பார்க்கட்டும். அந்த மூஞ்சிக்கே இவ்வளோ பிடிக்கலண்ணா, இவ்வளோ எங்கிட்ட அக்கௌண்ட் போய் தள்ளுவாங்க மாப்பிள. ஏன்னா சீப் ரோட்டில் சிக்கா. அடி திரி வேணாலும் பார்க்குறேன். ஏன் மறுபடியும் ட்ரௌசர் காணாமல் போயிரும்னா? ஏய் சிரிக்க கூட, ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் நமக்கு சொந்தக்காரன். சரி தூங்கா, சீரியஸாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. உன் தங்கச்சிக்கு நீ எங்கே மாப்பிள்ள பார்த்தாலும் அமையாது, அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவளுக்கு நல்ல ஒரு பொண்ணா பாரு. ஆம்பளைக்கு சேலையை கட்டி விட்டு பொண்ணுனா எந்த கிருக்கன் தாலியை கட்டுவான். இருக்கிற கடுப்புக்கு அருவல் எடுத்த கண்ணந்திரம் விட்டு போட்டு போயிட்டே இருக்க பாத்துக்க. ஐயா அருவாலை வச்சு ஏதாவது செய்வாங்கிறாப்புல, இருந்து பார்த்துட்டு போவோம். அதெல்லாம் ஒரு ஆள்றான்ட்டு வாட. ஏ துங்கா ஓவரா பேசணும், ஐயே ஒரு சா கடி கடிக்கும் பார்த்துக்க. பெரிய வெண்ணை கடை பேசிட்டு வாட. அவன்லாம் ஒரு ஆளுன்னு குரு குரு குருன்னு பார்க்கறா, ஒரு மாதிரி சிரிக்கிறா. குட்டாச்சி அழகா வேற தெரியறா,
அப்புறம் கொடு. என்ன ஏன் பார்க்குறா? லூசு கேஸு பிடிச்சி போச்சா அவளுக்கு? ஏய், உனக்கு பிடிக்காம இருந்தா சரி. ஏய், யாருக்கிட்ட போடா? முருகேசனா, ஒரு ஃபில்ட்ரு. முதல்ல உன் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ண முனிசு. ஆ, எங்கே போகிறோம்? எங்கே தானே இருக்கோம். கொடுங்க. அண்ணே, ரெண்டு காப்பி. ஃபில்ட்ரு.